திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞரால் பக்தர்கள் அச்சமடைந்த நிலையில் கோவில் அலுவலக மாடியிலிருந்து கீழே குதித்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமார் வழங்கிட கேட்கலாம். சசிகுமார் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வழக்கம் போல் இன்று தெலுங்கு வருடப்பிறப்பு என்பதனால் அதிக அளவில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மலை சுற்றும் பாதையில் பெங்களூரை சேர்ந்த இருவரை ஒருவர் விரட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நபர் கத்தியோடு விரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த கத்தியோடு விரட்டிய நபரை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் விரட்டிய போது கோவிலுக்குள், அதாவது திருமஞ்சன கோபுர வீதி வழியாக கோவிலுக்குள் சென்றுள்ளார் அந்த நபர். அந்த நபர் கத்தியோடு அங்கும் இங்கும் சுற்றி திரிந்த நிலையில் கோவிலுக்குள் இருந்த பக்தர்கள் கூட்டம் அச்சத்தில் அவர்களும் அங்கும் இங்குமாக ஓட தெரித்து ஓடினர். இந்த சூழ்நிலையில் அந்த கத்தியுடன் வந்த போதை ஆசாமி அங்கு இருக்கக்கூடிய இணை ஆணையர், அதாவது கலையரங்கம் அருகில் இருக்கக்கூடிய இணை ஆணையர் அலுவலகத்திற்குள் புகுந்து அங்குள்ள கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை விரட்டி பிடிக்க முயன்ற போது அந்த வாலிபர் தப்பி ஓடுவதற்காக கோவிலுக்குள் உள்ள ஒரு அறையில், மாடியில் உள்ள அறையில் சென்ற போது அங்கிருந்து அவர் கீழே குதித்த போது அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நபரை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்போது அழைத்து சென்று போலீசார் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அவர் பயன்படுத்திய அந்த அருவாள் மற்றும் அவர் மேலே இருந்து குதித்த அந்த காட்சிகள் மற்றும் அங்கு பாடசாலையில் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த இடங்களையும் தும்சம் செய்துள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வாலிபர் எங்கிருந்து வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அதே போல் அந்த இரண்டு பேரை விரட்டியதாக சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு பேர் மீது ஸ்ப்ரே அடித்ததாக, மலை சுற்றும் பாதையில் ஸ்ப்ரே அடித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இது குறித்து நகர காவல் நிலைய போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரியங்கா.